வாங்க குலோப்ஜான் சுவையாவும் டேஸ்டாவும் சீக்கிரமாவும் குலோப்ஜான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஐஸ்கிரீமோட விசப்பறப்ப செமைய லெவல்ல வேற லெவலா இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இந்த டம்ளர்ல வந்து 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். பாருங்க 1/2 டம்ளர் சர்க்கரை போடுறேன். ரெண்டாவது இது வந்து 2 டம்ளர் தண்ணிங்க. நல்லா கரைச்சுக்கோங்க. இந்த குலோப்ஜானுக்குங்க இது ரொம்ப அந்த பாகு கொதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நல்ல தண்ணி மாதிரி பாகு வந்து நல்லா இது கொதிச்சாலே போதும். சக்கரைப்பாகு நல்லா கொதிச்சாலே போதுமானது. பாருங்க இப்போ குலோப்ஜான் பனையை இருக்கு. நான் வந்து பால் ஊற்ற மாட்டேங்க, சுடுதண்ணி வெதுவெதுப்பான சுடுதண்ணி தான் ஊற்றி பனையிடுவேன். அப்போ பனையிறப்ப நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஒருத்தர் அவங்க டேஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணி, ஆனால் இது ஒரு வாரம் இருந்தாலும் இந்த குலோப்ஜான் வந்து கெடாதுன்னா நம்ம சுடுதண்ணியில் பனையிறப்போம். பாருங்க குலோப்ஜானுக்கு மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள் ஜீராவும் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சா போதும். இப்போ நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி தண்ணி மாதிரி இருந்தாலே போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குலோப்ஜாமு நல்லா குட்டி குட்டியாக நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் நல்லா எடுத்து குட்டி குட்டியாக செய்யறப்ப சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நிறையாவும் சாப்பிட்லாம். அதுதான் இந்த டெக்னிக்கல். ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று சாப்பிட்டா ஓகே ஆயிரும். குட்டி குட்டியாக பிடிச்சதுனா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவோம், நாங்களும் விரும்பி சாப்பிட்லாம். அப்படியே ஆயில் தொட்டுக்கோங்க. பாருங்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சாச்சு. நான் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இன்னும் கொஞ்சம் பதம் வரணும். லைட்டாக இப்படி கலக்குங்க. இப்படி நல்ல ஒரு எண்ணெயும் அந்த மாதிரி தொட்டு இது பண்ணால் விரிசல் விடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா குலோப்ஜான் பார்க்கறக்கே அந்த பொறிச்சு எடுக்கிறப்ப பார்த்தாலே ஆசையாக இருக்குது. பாருங்கள் நல்ல எண்ணெய் காஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் சிம் வச்சுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர்றப்பதான் உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. குலோப்ஜான் உருண்டைகள் எடுத்துக்கலாம். இப்போ குலோப்ஜாம் வந்து எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப சூடாக போடக்கூடாது, லைட்டான சூட்டில் தான் போடணும். ஜீரம் வந்து நல்லா வெதுவெதுப்பான இருக்கிறத போடணும். ரொம்ப கொதி கொதி போட்டிங்கன்னா அது பிரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் ஆற வச்சு போட்டாலும் நல்ல ஜாமுன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க குலோப்ஜாமுன் போட்டு எடுத்தாச்சு. இந்த உருண்டை பாருங்கள் சூடே இல்லை. இந்த மாதிரி சூட்டில் தான் இப்போ போடணும் நம்ம. இப்போ வந்து ஜீராவெலாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த இது குங்குமப்பூ இருக்கிறவங்களும் மேலால் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்காக நம்ம பாதாம் நல்லா செடி குட்டை நல்லா அப்படி போட்டாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். எல்லாமே நம்ம ருசி தாங்க. குலோப்ஜாம் வந்து 1 hour ஊறினாலே நல்லா சாஃப்டாகவும் ஜீராவோடவும் நல்லா இருக்கும். குலோப்ஜாம் நல்லா 1 hour ஊறியாச்சு. பாருங்க இப்படியே குலோப்ஜாம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதோட ஐஸ்கிரீமோடு சாப்பிட்டாலும் செம லெவலே வேற லெவலாக இருக்கும். பாருங்க இந்த ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே மேலே அப்படியே போட்டோம்னா பாருங்க அப்படியே அந்த இதோட அப்படியே இந்த ஜீரோவும் அந்த ஐஸ்கிரீமோடு சாப்பிட்டாலே செமையாக இருக்கு. பாருங்க இப்படி எடுத்து லெவலே வேற லெவலுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க, லைக் பண்ணுங்க. பாருங்க ஐஸ்கிரீம் முதல் வச்சு மேலே குலோப்ஜான் ஜீரோவோடு வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லெவலே வேற லெவல். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.